அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஆட்டிசத்தால பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நம்ம என்ன மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சக்சஸ் ஆகும் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி அறிவியல் பூர்வமான உண்மைகளும் நிறைய வீடியோஸை நம்ம பார்த்துருக்கோம். என்னதான் நம்ம அறிவியல் பூர்வமான உண்மைகள் எத்தனை வீடியோஸை நம்ம பார்த்தாலுமே ஒரு சக்சஸ் அப்படின்றது வந்து ஒரு பேரண்டே நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட ஒருத்தவங்க அனுபவப்பட்டு அவங்க சொல்றது வந்து இன்னும் நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து நிறைய பாதைகளை கடந்து வர்றாங்க. யாரும் ஈஸியாக வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுறது கிடையாது. அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸையும் அவங்க ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு நிலையை வந்து அவங்களால அடைய முடியும். எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு யங் பேரண்டாக இருந்தால் அவங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கும். என் குழந்தை முன்னேறுவானா, என் குழந்தை பேசுவானா அப்படின்ற கவலை எல்லார் மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் கேட்குறது மூலமாக உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் வரும். என்னாலேயும் முடியும், என் குழந்தையாலேயும் பேச முடியும், என் குழந்தை வந்து அந்த குழந்தைய விட பெட்டராக இருக்கான், அதனால் கண்டிப்பாக என் குழந்தைய நான் பேச வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்கள் மனசில் வரும். அதனால தான் இன்றைக்கி முக்கியமாக அந்த சக்ஸஸ் ஸ்டோரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாலே ஒரு பேரண்ட்டு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு பேரண்ட்டு வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் வெளியே அதாவது தாண்டி வெளியே வந்துட்டாங்க, ஆனாலுமே அவங்க வந்து வெளிப்படையாக ஒரு இடத்துல ஓப்பனாக பல ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தயங்க தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம வந்து பழகிட்டோம். ஏன்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி வேற யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க, ஃபேமிலி சர்க்கிளில் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலை எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நானும் பர்சனலாக அது நிறைய தடவையில் உணர்ந்திருக்கேன். ஸோ அதனால நான் பேரண்ட்கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களோட பேர் சொல்ல வேண்டாம், பையனோட பேர் சொல்ல வேண்டாம், உங்களோட வீடு உங்களோட அட்ரஸ் எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். இந்த ஊரில் இருக்கீங்க எதுவுமே உங்களுக்கு தெரிய தேவையில்லை, அவங்க யாருக்குமே சொல்ல தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸை மட்டும் எனக்கு அனுப்புனா போதும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேரண்ட்டு வாலண்டரியாக வந்து நான் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து அவங்க குழந்தையை எப்படிலாம் வளர்த்தாங்க, என்னென்ன மாதிரி தெரப்பீஸ்லாம் பண்ணாங்க, என்ன மாதிரி கஷ்டம்லாம் பட்டாங்க, இன்றைக்கி அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகிட்ட ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SARANGVIKAS sarangavikas@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு உங்களோட வாய்ஸோ இல்லைன்னா உங்களோட வீடியோவோ நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி இந்த உலகம் பூரா தெரிஞ்சுக்கட்டும். வாங்க இன்றைக்கி என்ன சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம், உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்றத நீங்கள் எத்தனை வயசில் கண்டுபிடிச்சிங்க? எங்கள் பையனுக்கு 3.5 வயசுக்கு மேலே தான் மேடம் ஆட்டிசம் இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். சரி, உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? எனக்கு உலகமே இரண்டு போயிடுச்சு மேடம். எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் தெரியல. இந்த மாதிரி குழந்தைகளையும் நான் முன்னாடி பார்த்ததில்லை, அதனால் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல மேடம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க, எந்த இடத்துலலாம் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க, எந்த டாக்டர்ஸை பார்த்தீங்க, ஸோ உங்கள் குழந்தை எப்படி இருந்தான் அப்படின்றது மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க முடியுமா மேடம்? நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மதுரையில் ஒரு நியூரோ டாக்டர்கிட்ட தான் மேடம் போனோம். அவர் வந்து அந்தளவுக்கு சரியாக ஒரு நல்ல ஒப்பீனியன் கொடுக்கலை. அப்புறம் அங்கே ஒரு லேடி வந்து எங்களை பார்த்துட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஒரு தெரப்பி சென்டருக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் நாங்கள் பார்த்தோம். அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து ஆக்குபேஷன் தெரப்பி இவனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ஹைப்பர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் மதுரையில் சரவணன் சாருங்கிறவர்கிட்ட போய் ஆக்குபேஷன் தெரப்பி கொடுத்தோம். அப்புறம் நாங்கள் அப்பல்லோவில் வந்து டாக்டர் மீனாட்சி சுந்தரத்தை ஒப்பீனியன் கேட்டோம். அவங்க சொன்னாங்க நீங்கள் இவனுக்கு தெரப்பி மட்டும் கொடுங்க, எந்த மெடிசனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அனுப்பிட்டாங்க மேடம். மிஸ் ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது மிஸ். அதாவது ஒரு டாய்லெட் போகிறது எதுவுமே அவனுக்கு தெரியாது மிஸ். எதை எடுத்தாலும் கடிப்பான், அதாவது அவனுக்கு என்ன செய்கிறோங்கிறதே தெரியாது மிஸ். அப்புறம் நாங்கள் ஆக்குபேஷன் தெரப்பி போக போக கொஞ்சம் அவனுடைய
இது கொஞ்சம் அந்த அவனுடைய இந்த பிஹேவியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்ச ஆரம்பிச்சிச்சு மிஸ். அவர் நல்ல ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் வந்து நல்லா அவர் நல்லா எல்லாமே செஞ்சார். இந்த ரோலிங் பண்ணுறது மற்றபடி நிறைய எக்ஸசைஸ் எனக்கு நல்ல ஹெவியான எக்ஸசைஸ்லாம் கொடுத்தாங்க மிஸ். அதாவது நான் வீக்லி ஒன்ஸ் தான் மிஸ் எனக்கு நான் இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து அங்கே போய் நான் பார்த்தேன். மற்றபடி எனக்கு எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துருவார். அதே போல் நான் டெய்லியும் நான் என்னுடைய வேலையாக அதை மிஸ் மார்னிங் ஒன்ஸு ஈவினிங் அப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறம்போது எல்லாமே நான் அதே மாதிரி தான் மிஸ் ஆக்குபேஷன் தெரப்பி செஞ்சேன். இந்த ஜிம் பால்லாம் வச்சு கொஞ்சம் அவனை இதெல்லாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருந்தேன் மிஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கொஞ்சம் அந்த தெரப்பிகிட்ட போனப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தான். அதாவது ஒன் வேர்டில் கேட்குற கேள்வி பேச ஆரம்பித்தான். அப்புறம் கொஞ்சம் அகாடமிக் இதில் கொஞ்சம் எழுதவும் ஆரம்பித்தான். இப்படி தான் மிஸ் அவனோட இது போணுச்சு. அப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு இந்த டாய்லெட்டு போகிற இதெல்லாமே படிப்படியாக அதில் கொஞ்சம் நல்லா மாற்றம் தெரிஞ்சிச்சு மிஸ். அந்த சாப்பிட்றது அந்த தண்ணி குடிக்கிறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அவனோட இது கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனிச்சு மிஸ். ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணோம் மிஸ். அப்புறம் எந்த பொருள் வேணும்லாம் அவனுக்கு முன்னாடி சொல்ல தெரியாது மிஸ். எந்த பொருள் வேணும்னாலும் அந்த இடத்துல என்னை அழைச்சிட்டு போய் கையை கையை காமிப்பான். அப்போ நம்மளாம் அவனுக்கு தண்ணி வேணும் வேறு எதுவும் சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்ருந்தோம் மிஸ். அப்புறம் என்ன செய்வான், கிச்சனில் இருக்க சாமான்லாம் எடுத்து எடுத்து கொட்டுவான். அதே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணிட்டு தான் மிஸ் இருந்தான். அதுக்கப்புறம் இந்த ஆக்குபேஷன் தெரப்பி கொடுக்க கொடுக்க இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு மிஸ். அதாவது கண்டினியூஸாக நான் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நான் ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட்டு கொடுத்தேன் மிஸ். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒரு குழந்தைக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு, ஓடியாக இருக்கட்டும் ஸ்பீச் தெரப்பியாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க? அதுக்கப்புறம் நான் தெரப்பி கொடுத்தே ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. எதையாச்சியாக தான் எனக்கே ஸ்பீச் தெரப்பி மிஸ் கிடச்சாங்க. அது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி. அப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட போகும்போது வந்து தம்பி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேன். யார் கூட வந்த அப்படின்னு மிஸ்ஸு கேட்டாங்க, அம்மா கூட வந்தேன். இதை மட்டும்தான் சொல்லுவான், ஒவ்வொரு வார்த்தைகள் மட்டும்தான் சொன்னான். அப்புறம் ஒவ்வொன்றா மிஸ்ஸு வந்து அவனுக்கு என்னென்ன எப்படி எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணணும்னு மிஸ்ஸு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளும் கண்டுபிடிச்சாங்க, இது தெரியல அது தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. அதே போல் நான் வந்து வீட்லேயும் அவனுக்கு நல்லா அதே மாதிரி ட்ரெயின் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் ட்ரெயின் பண்ணி நல்லா கூட்டிகிட்டு போனேன். ஐ தேங்க்ஸ் ஃபார் ஸ்பீச் தெரப்பி மிஸ். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, மனித ரூபத்தில் தான் இறைவனை காண்றோன்னு சொல்கிறோம். அதே போல் தான் அந்த மிஸ்ஸை நான் பார்த்தேன். நல்லா என் பையனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ நல்ல சரளமாகவே ஒரு 5-6 வார்த்தை சென்டென்ஸை மேக் பண்ணி அவன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். ஓகே மேடம், இப்போ உங்கள் குழந்தை எப்படி இருக்கிறான், அவனுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது, எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் அவனுக்கு வந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? அவனுக்கு எது ஒரு தப்பு செஞ்சாலும் அதை நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னு அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ நாளடைவில் அவன்கிட்ட வந்து நிறைய மாற்றங்கள், அதாவது இப்போ தான் மிஸ் அவனுக்கு நல்ல புரிதல்ங்கிறது இப்போ தான் அவனுக்கு தெரியுது. முன்னாடிலாம் எந்த பொருள் எடுத்துகிட்டு வான்லாம் சொன்னால் அதெல்லாம் தெரியாது. இப்போ தான் என்ன சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அது மாதிரி செய்ய, அந்த பொருட்களுடைய பேரை வந்து சொல்ல, இது இப்படி செய்யணுமா அப்படின்லாம் அதை சொல்ல இப்போ தான் அதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியுது. இப்போ தான் வந்து எப்படி சொல்கிறது, எந்த இடத்துல எந்த வேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதாவது யாரையுமே அவன் வந்து எப்படி கொஞ்சம் அவங்க ஒரு முகம் இப்படி சுருங்கி இருந்தால் கூட அவனுக்கு அது பிடிக்காது. ஒரு அழுகிற மாதிரி இருந்தாவே அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதாவது அவன் செய்யலைன்னு தப்பு செய்யலைன்னா இருந்தால் கூட அதை அவங்க நம்மள்ட்ட போய் சாரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவான்.
அப்புறம் வேற என்னன்னா நல்ல புரிதல் இருக்கு, நல்லா புரியுது, எல்லாமே புரியுது. என்னென்ன எதை என்னென்ன வச்சு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இதை இது பண்ணணும் அப்படின்னு நல்ல புரிதல் இருக்கு. இப்போ அகாடமிக்லேயுமே மிஸ் வந்து ஒருத்தங்களை எனக்கு ரெஃபர் பண்ணி விட்டாங்க. அவங்களும் நிறையா வார்த்தைகளை அவனை எழுத வைக்க கொள்ள அதெல்லாம் பண்ண இப்போ இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறாரு. அதனால் நான் எல்லாருக்குமே நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கடவுள் அருளாலாம் அவர் வந்து இன்னமும் நல்ல மேன்மேல் நல்லா முன்னேறணும். அப்போ அதாவது இந்த இந்த இதில் வந்து ஒரு சாதிக்கணும். அவர் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு என்ன ஃபீல்டு பிடிக்குது அப்படிங்கிறதுல அவரை நம்ம எப்படியாவது கொண்டு வந்து சாதிக்க வச்சிடணும். அதற்கு எனக்கு முழு எஃபர்ட் வந்து என்னோட தெரப்பிஸ்ட்டு தான் எல்லாருமே சொல்லணும். அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அப்புறம் என் பிரதர், என் பொண்ணுக்கு முதல்ல வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி நல்ல தெரப்பிஸ்டெல்லாம் கொடுத்ததுக்கு. அப்புறம் வந்து என்னுடைய முழு முயற்சி, அதாவது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்டு, அதான் என் பையனை நான் இந்த அளவுக்கு நான் கொண்டு வர முடிஞ்சிச்சு. இன்னும் கடவுளுடைய அருளால் இன்னும் நல்லா அவருக்கு இன்னும் நல்ல இதெல்லாம் கொடுத்து நல்ல உலகத்தில் நம்மளை மாதிரி அது சாதாரண மனிதனாக வர்றதுக்கு கடவுளுடைய அருள் அவருக்கு நிறைய கிடைக்கணும். வேற நான் ஒன்றும் சொல்லறதுக்கு இல்லை. பொதுவாக குழந்தைங்க அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு குறும்புத்தனம் இருக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தை என்ன மாதிரி குறும்புத்தனம் பண்ணுறான், அந்த குறும்புத்தனத்தெல்லாம் நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அப்புறம் வந்து இப்போ எதனாச்சும் இப்போ பிஸ்கெட்டு, எக்ஸாம்பிள் பிஸ்கெட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட என்ன தம்பி சாப்பிட்ற அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒழிச்சு வச்சுக்குவான். என்ன சாப்பிட்ற அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதட்டி கேட்டோம்னா, அம்மா பிஸ்கெட் சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லுவான். அந்த குட்டி குட்டி ஒரு தவறுகள்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப சந்தோஷப்படணுங்களா, அந்த இதெல்லாம் அவனுக்கு தெரியாது, இப்போ அதெல்லாம் தெரியுது. அதுமாதிரி எதனாச்சும் ஒரு வேலை இதை தள்ளி விட்டுட்டு, ஏதோ ஒரு இது சாமானை தள்ளி விட்டுட்டு போனாலும் அப்புறம் சொல்லுவான், சாரிம்மா நான் செய்ய மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதை கரெக்டாக அந்த இருந்த மாதிரியே எல்லாம் வச்சுட்டு போவான். இப்போக்கி கொஞ்சம் அந்த ஒழிக்கிற அந்த ஏதாவது ஒரு ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை ஒழிக்கிறதுக்கு அதெல்லாம் இப்போ அவனுக்கு அந்த அந்த குறும்பெல்லாம் இப்போ தான் அவனுக்கு தெரியுது. அதை தப்பு அப்படி சிரிச்சுக்கிட்டு மழுப்பிக்குவார், இல்லைம்மா சாரிம்மா செய்ய மாட்டேம்மா, இனிமே செய்ய மாட்டேம்மா, ப்ளீஸ்ம்மா அப்படின்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுவார். அந்த அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ தூரம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, உங்கள் சக்ஸஸுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? எல்லாத்துக்கும் காரணம் விடாமுயற்சி, நல்ல தெரப்பிஸ்ட்டு, நல்ல ஒர்க் ஹார்ட் பண்ணணும், இந்த மாதிரி பேரண்ட்டு. அதாவது மன தைரியத்தை விட்டுறாமல் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு அந்த குழந்தைகிட்ட செயல்பட்டோம்னா அந்த குழந்தை நல்லபடியாக வந்துடும். வேறு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கடவுளுடைய அருளால் இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் சீக்கிரமாக கொண்டாடணும். என் பிள்ளை மாதிரி எல்லா பிள்ளையும் நல்லா கொண்டாடணும். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறது. ஓகே மேடம், எவ்வளோ நேரம் அவ்வளோ பொறுமையாக சுவாரஸ்யமாக உங்கள் குழந்தையோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸுக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல மன தைரியமும் விடாமுயற்சியும் இருந்தால் எல்லா பிள்ளையும் நல்லபடியாக கொண்டுட்டு வந்தேன். எனக்கு கொடுத்த நல்ல தெரப்பிஸ்டுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஓகே பெற்றோர்களே, இன்னைக்கு நாம ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோர்களும் எல்லாருமே நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் வர்றாங்க, யாருமே ஈஸியாக எந்த நிலையுமே அடைஞ்சிடல. இது எல்லாரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி உங்க கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாருமே இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய லெவலுக்கு வர முடியும், உங்கள் குழந்தையும் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு முடியும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பெற்றோர்களாகி நீங்கள் வந்து மனசு வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் குழந்தைய எந்த நிலைக்கு இருந்தாலும் நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். உங்களாலேயும் டெஃபினட்டாக அது பண்ண முடியும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கி நாளை தொடங்குங்க. டெஃபினட்டாக உங்கள் குழந்தைய நீங்கள் சூப்பராக ஆக்கலாம். அந்த நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே எழுதுறாதீங்க.
மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.